ங்க பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராம விவசாயி திருமதியே மனோன்மணி ஆவார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகளின் ஆலோசனைப்படி திருந்திய நெல் சாகுபடி செய்தும் மகளிர் குழுக்கள் அமைத்தும் அரசின் திட்டங்கள் செயல்பாடுகள் என விவரங்களை சேகரித்துக் கொண்டு தனது வேளாண்மையை இன்று விரிவுபடுத்தி வெற்றி செல்வியாக திகழ்கிறார் அவரை நாம் சந்தித்த போது நான் வந்து இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷமாக தான் விவசாயம் பண்ணிட்டு வரேன் எனக்கு முன்னாலே எல்லாம் எனக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது சும்மா பெரியவங்கள்லாம் இதை விதை போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லுவாங்க அதுபடி அவங்க ஆலோசனை தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த விவசாயத்தில் என்னென்னா விதையெல்லாம் இவ்வளோ தான் அதை ஒரு குத்து மதிப்பாக ஒரு விதையை எடுத்து ஒரு ஏக்கர்னா ஒரு ஒரு ஆறு மரக்கா ஏழு மரக்கா கணக்கு தான் வரும் அந்த விதையை எடுத்து விதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே விதைச்சி உழுது அதை விதச்சிடுவாங்க இவ்வளவுக்கு இவ்வளோன்னு ஒரு கணக்கீடு இல்லாமலேயே விவசாயம் பண்ணிட்டு வந்தோம் அப்போ அப்படி செய்யும்போது என்ன ஆச்சுன்னா நாற்று டேமேஜ் வந்துடுது தூர் இல்லாமல் வந்துடுது அப்புறம் பறிக்க சொல்ல அருந்து போகிறது அது நர்சரியோட பிரச்சனை வயலை வச்சு வைக்கும்போது நிறைய சேதம் ஆகிறது அப்புறம் வந்து அது தழுக்கிறதுக்காண்டி செலவெல்லாம் நிறைய போட்டு நிறைய போடும்போது பொருளாதார சேதம் வந்துடுது அப்புறம் பூச்சி தாக்கல் இப்போ நிறைய வந்துடுது அப்படி பார்த்தோன்னா நமக்கு உழவும் கணக்கு பார்த்தா கூட குடமிஞ்சலாம் கதையில் இருந்தது இப்போ நான் வந்து அந்த விவசாய முறையில் ஒரு லாபம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேளாண்மை ஒரு தொடர்பு கொண்டு அதனால் ஒரு உழவர் மன்ற அமைப்பாளர் ஃபஸ்ட்டு ஆனேன் வேளாண்மை தொடர்பு கொள்ள கொள்ள அவங்க வந்து எனக்கு நிறைய பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்ததில்ல அந்த பயிற்சி மூலம் வந்து அதாவது தொழில்நுட்ப ரீதியாக என்ன செஞ்சால் விவசாயத்தில் லாபம் அடையலாம் அப்படிங்கிற வரும்போது எஸ்ஆர்ஐ திருந்தெல் சாகுபடி வந்து எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிள்ளிக்குள்ளா வேளாண் கல்லூரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த பயிற்சியில் நான் வந்து ரெண்டு நாள் கலந்துக்கிட்டேன் விவசாயிகள் வந்து எந்த விதையை விதைக்க நினைக்கிறீங்களோ அந்த விதை தான் விவசாயி அவங்க தான் வயல் தான் ஆனால் நீங்கள் செய்கிற முறையை வந்து மாற்றி செய்யும் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில்லாமல் விவசாயம் விதைக்கும் போது நிறைய சேதம் வருது ஆனால் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ விதை அப்புறம் வந்து பாய் நச்சங்கள் போடணும் அப்புறம் வந்து இளநாச்சை பதினாலு நாள் நாற்ற வந்து நடணும் அதுக்கப்புறம் வந்து அது சும்மா நடக்கூடாது சதுரமாக சதுர வடிவில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளி போட்டு நம்ம நடணும் அப்படி நட்டால் நமக்கு காற்றோட்டம்லாம் கிடைக்கும் அப்புறம் வந்து கைட்டு நம்ம களை பறிக்கிறதுனால களைகள்லாம் அருந்து போகுது அதை வந்து நம்ம கோணா வீடர் கொண்டு களையை உருட்டி எடுத்து அதை வந்து உரமாக்கிக்கலாம் அப்புறம் நீர் நிர்வாகம் வந்து நாங்கள் எப்போதுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தண்ணி பஞ்சம் இல்லை வரப்பு நிறைய அடைச்சி போட்டுருவோம் ஏன் நிறைய அடைச்சி போட்டால் தான் நிறைய நெல் விளையும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் சரெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டோம் அப்புறம் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீங்கள் வந்து தண்ணி அடைக்கணும் அப்புறம் பார்த்தா இளநீர் அட்டையை வச்சு பயன்படுத்தினா நம்ம வயலில் எவ்வளோ இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்புறம் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அந்த முறைகள்லாம் இந்த விவசாய பயிற்சி மூலம் நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கிள்ளிக்குள்ள ஆராய்ச்சி நெல் நிலையத்தில் நான் படித்து அம்பை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அதை பார்த்து பார்த்துன்னா அவங்க சொன்னதுக்கு இங்கே ஒத்து நெல் வச்சு நட்டுருக்காங்களா அது நடவு ஸ்டேஜி அப்புறம் பயிர் ஸ்டேஜி இது எப்படி வந்தது விவசாயிகளை வந்து அது முழு நம்பிக்கை எடுத்துகிட்டு அப்புறம் கோவை யூனிவர்சிட்டியில் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே படித்து இந்த மூணு யூனிவர்சிட்டிலையும் படித்து நான் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்த திருந்தநெல் சாகுபடி இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதை தான் நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அதில் நல்ல லாபம் கிடைக்கிறது அப்புறம் என்ன பார்த்து எங்கள் கிராமம் பின்பற்றது பிற கிராமங்கள் பின்பற்றது பிற மாவட்டங்கள்ல இருந்து என் வயலில் வந்து பார்த்துட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கால்நடைகளை பாதுகாப்பது வேளாண் பெருமக்களின் முக்கிய கடமையாக இருக்கிறது நம்முடன் ஒன்றாக இருக்கும் கால்நடைகள் இன்றைய காலத்தின் கட்டாயத்தில் நிலப்பரப்பில் சுருங்கி பாதுகாப்பும் குறைந்துவிட்டன இதனால் ஆடுகள் வளர்ப்பு அரிதாகிவிட்டது அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கீழ்தரிசல் செம்மறி ஆடுகளை எவ்வாறு நாம் வாழும் இடத்திலேயே பாதுகாப்பது என்பது குறித்து விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியரும் முதன்மை ஆய்வாளருமான டாக்டர் டி ரவிமுருகன் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு விதமான செம்மறியாட்டு இனங்கள் வந்து இருக்கிறது அது வந்து நம்மளுடைய தேசிய கால்நடை மரபு வள அமைப்பில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இது போக வந்து பூர்வாங்கமான அங்கீகாரம் இல்லாத ஒரு மூன்று விதமான செம்மறியாட்டு இனங்களும் உள்ளது இந்த கீழகரிசல் இன ஆட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய தென் மாவட்டங்களில் வந்து முன்னாடி வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இருந்தது அப்புறம் காலப்போக்கில் வந்து மந்தையாளர்கள் வந்து கலப்பின சேர்க்கை செஞ்சதன் விளைவாக வந்து இந்த எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறைந்து இந்த ஆடு வந்து இன்றைக்கி வந்து எண்ணிக்கையில் வந்து ஒரு ஒரு சில ஆயிரங்களே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து காணப்படுகிறது அதனால் அந்த ஆட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மத்திய அரசினுடைய அளிப்புடன் வந்து தேசிய கால்நடை மரபுகள் அமைப்பு மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இந்த பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணையில் வந்து ஒரு நியூக்ளியஸ் பிளாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்தையை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பராமரித்து கொண்டு வருகிறோம் இந்த மந்தையிலிருந்து தரமான இனவருத்திக்கான கிடாக்கள் வந்து நாங்கள் வந்து உற்பத்தி செய்து மந்தையாளர்களுக்கு வந்து குறைந்த விலையில் அதாவது ஒரு கிலோ வந்து நூறு என்ற வீதத்தில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வருகிறோம் அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிற அந்த இனவருத்திக்கான கிடாக்களை வந்து அவங்களுடைய மந்தைக்கு வந்து இனவிருத்தி செய்து அதன் மூலம் வந்து கீழக்கரிசல் குட்டிகளை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த கீழக்கரிசல் இன செம்மறி ஆடை வந்து அழிவில் இருந்து பாதுகாக்கணும் ஏன் இந்த ஆட்டை மட்டும் அழிவில் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மூன்று விதமான செம்மறி இனங்களில் வந்து கீழக்கரிசல் இனம் வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்களிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இனம் கிழக்கரிசல் இன செம்மறியாடுகளை பொறுத்தளவுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஆடு அப்படிப்பட்ட ஒரு செம்மறி இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியை வந்து ஒரு மேற்கொண்டோம் அந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்தில் நீல தடுப்பூசி வந்து பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த நீலம் நாக்கும் நோய்க்கான தடுப்பூசியை வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்மறி இனங்கள் நாலு விதமான செங்குமீரி இனங்களுக்கு போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்ததில் வந்து தடுப்பூசி போட்ட பிறகு வந்து கிழக்கரசில ஆடுகளுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் எதுவுமே தெரியறதில்லை ஆனால் இதே சமயம் வந்து மற்ற செம்மறி ஆடுகளில் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு சில ஆடுகளில் வந்து அந்த நீலநாக்கிற்கான ஒரு ஒரு சில அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பித்தது இதை தான் நாங்கள் வந்து பண்ணையாளர்கள்ட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு உள்ள சக்தி எந்த ஆடு இனம் அப்படின்னா வந்து அது கீழக்கரிசல் இனம் தான் அந்த ஆடை நீங்கள் வாங்கி வளர்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்தவித ஒரு இறப்பு இல்லாமல் ஒரு வருவாயை வந்து அதிகமாக ஈட்டித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் இன்றைக்கி பண்ணையாளர்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறு அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு இனங்களுக்குள்ளே வந்து கலப்பின சேர்க்கை வந்து செய்கிறது தான் இப்போ வந்து வெம்பூர்னு ஒரு இனம் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வெம்பூர்னு ஒரு இனம் இருக்குது கிழகரிசல்னு ஒரு இனம் இருக்குது அப்புறம் செவ்வாடுன்னு ஒரு இனம் இருக்குது இந்த பண்ணையாளர்கள் வந்து இந்த மூன்று விதமான இனங்களையும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து கலப்பின சேர்க்கை செய்கிறதுனால அந்த பிறக்கக்கூடிய கலப்பினங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கிறது கிடையாது அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு இனத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணி வளர்க்கணும் ஒன்று கிழக்கரிசல் இனம் வளர்த்தோம்னா கீழக்கரிசல் இனத்தை தான் வளர்க்கணும் வெம்பூர் இனத்தை வளர்த்தோம்னா வெம்பூர் இனத்தை தான் வளர்க்கணும் இப்படி வளர்த்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஆடுகளில் வந்து இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து குட்டி இணுகிற சதவீதமும் வந்து அதிகமாக இருக்கும் எங்களை பொறுத்தளவுக்கு என்ன இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான இனவிருத்தி கிடாக்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து குறைந்த மானிய விலையில் வந்து நாங்கள் வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த பண்ணையாளர்கள் வந்து இந்த கீழக்கரிசல் இன குட்டிகளை வந்து பெருக்க வேணும் தங்களுடைய மந்தைகளில் அதன் மூலம் வந்து இந்த அழியக்கூடிய கீழகரிசல் இனத்தை வந்து அவங்க வந்து பாதுகாக்கணும் தான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டம் வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்போது வந்து இரண்டு வருடத்திற்கு தான் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தார்கள் அப்புறம் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை வந்து அவங்க வந்து அறிந்து கொண்டு மேலும் வந்து நாலு ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிப்பு வந்து செய்தார்கள் இதன் மூலம் வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னா நாங்கள் மத்திய அரசிடம் இருந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பத்தாறு லட்ச ரூபா வந்து நிதி வந்து இது திட்டத்திற்காக வந்து பெற்றுள்ளோம் இந்த ஐம்பத்தாறு லட்ச ரூபாயில் வந்து நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பண்ணையாளர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு ஐம்பது பண்ணையாளர்கள் சரியான ஒரு பண்ணையாளர்களை வந்து தேர்வு பண்ணி அந்த பண்ணையாளர்களுக்கு மந்தைகளுக்கு தேவையான அந்த ஆடுகளுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி வந்த கிருமி மருந்து அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டு மருந்துன்னு சொல்லுவோம்ல முதல் உதவிக்கு தேவையான மருந்துகள் அப்புறம் வந்து ஒரு அடிபட்டன்னா புண்ணு வரும் அந்த புண்ணுக்கு போடக்கூடிய ஆயின்மெண்ட்டு இப்படி வந்து ஒவ்வொரு மந்தைக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பெருமானம் உள்ள மருத்துவ பொருள்களை வந்து இடுபொருள்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கோம் அந்த மந்தை ஐம்பது செலக்ட் பண்ண அந்த தேர்வு பண்ண ஐம்பது மந்தைகள் வந்து எங்களுடைய கண்காணிப்பில் எங்களுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறதுனால அந்த மந்தைகளுக்கு வந்து காலகாலத்தில் நாங்கள் போடக்கூடிய தடுப்பூசிகள் நீலநாக்கு நோய் எப்போ தடுப்பூசி போடணும் அது மாதிரி வந்து ஆட்டுக்குள்ளி நோய்க்கு எப்போ தடுப்பூசி போடணும் துள்ளுமாரி நோய்க்கு எப்போ தடுப்பூசி போடணுமோ அந்த தடுப்பூசியெல்லாம் நாங்கள் அந்தந்த காலகட்டத்தில் போட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஆடுகளில் வந்து மந்தைகளில் வந்து இறப்பு இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிக வருவாய் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் வந்து சில செயல்பாடுகளை வந்து செய்து கொண்டு வருகிறோம் இந் நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களின் மின்னஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னையில் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்